300 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 பேஸோட எஃபெக்ட்டும் நல்லா இருக்கும். ஸோ சவுண்ட் கிளாரிட்டி வந்து சூப்பராக இருக்கும். 1 இயர் வாரண்டியோட கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா போல்ட் இன் போல்ட் ஆடியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்கள் காதில் ஃபிட் ஆகிற மாதிரி அதுலேயே வந்து ஒரு கேப்பும் கொடுத்துருக்காங்க. அந்த கேப் வந்து உங்கள் காதில் ஈஸியாக ஃபிட் ஆகும். ஸோ இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆமாம், பாக்ஸுக்குள்ளே ஹெட்ஃபோன் இருக்கான்ட்டு டவுட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பாத்தீங்கன்னா ஹெட்ஃபோன் பாத்தீங்கன்னா சூப்பரா, அதாவது சின்ன மெலிசான அட்டையில தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ஃபிக்ஸ் பண்ண விதமும் சூப்பரா இருக்கு. பாக்குறப்பே நல்லா லுக்கா இருக்கு அந்த ஹெட்ஃபோனை. நான் உங்களுக்கு காட்டுறேன், ஜூம்ல காட்டுறேன். ஒயர் பாத்தீங்கன்னா உள்ளார இப்படி ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் பட்ஸ் இது கூடயே வருது. ஒயர் பாத்தீங்கன்னா இங்கே வந்து ஆக்ஸ் ஒயர் இருக்கு. அந்த ஒயர் பாத்தீங்கன்னா திக்னஸும் நல்லா மொத்தமா தான் இருக்கு. இங்கே மைக் வித் மைக் கூடயே கொடுத்துருக்காங்க. மைக்கும் இருக்கு. இதுல வந்து பாஸ் பட்டனும் இருக்கு. நம்ம வேணுங்கிறப்ப பாஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது மியூசிக் ஏதாவது ப்ளே பண்றோமோ வேணுங்கிறப்ப பாஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து இப்போ இருக்கிற ஹெட்ஃபோன்ஸ் வந்து அந்த ஒரு 600 700 இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா தான் கிடைக்கும். ஸோ 300 400 ஒரு நல்ல ஒர்த்தான ஹெட்ஃபோன் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஹெட்ஃபோன் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஹெட்ஃபோன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேப் மாதிரி வச்சிருக்கோம் பாத்தீங்களா. இந்த கேப் வந்து உங்க இயர்ல செட் பண்றப்ப அந்த கேப் வந்து ஈஸியா போய் உங்க காதில் வந்து செட் ஆயிடும். இது ஒரு டிசைனுக்கு கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி டிசைன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயர் வைஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒயர் பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரா மொத்தமான ஒயர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கனெக்டிவிட்டியும் வந்து நல்ல இது மொத்தமா தான் இருக்கு. 3.5 mm ஜாக்ல வந்து நீங்க கனெக்ட் பண்றப்ப நல்ல சூப்பரான குவாலிட்டியான இதுதான் வருது. இப்போ வந்து இதுல வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது வந்து வாரண்டி கார்டு, வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. போட்டோட அதாவது போல்ட், சாரி போல்ட் கிடையாது போல்ட், அதோட வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம இந்த ஸ்கேன் இந்த கியூஆர் கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கியூஆர் கோடை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வாரண்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்ம பேர் அது இது டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி சவுண்ட் எஃபெக்ட் இருக்குன்ட்டு நான் இது கனெக்ட் பண்ணி காட்டுறேன். கனெக்ட் பண்ணி அவங்க கேட்டுட்டு சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். சூப்பர் ஃபிட்டா இருக்கு காதுல. அந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நல்லா கொடுத்துருக்குறாங்க. காதுல நீங்க ஃபிட் பண்றதுக்கு வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ சாங் வந்து எப்படி இருக்கு, வால்யூம் வந்து எப்படி இருக்கு, பேஸ் எப்படி இருக்குன்னு கோமு கிட்ட கேட்போம். ஸோ இவ சாங் கேட்டிங்களா எப்படி இருக்கு, வாய்ஸு சாங்கு பேஸ் எப்படி இருக்கு, நீங்கள் கேட்ட வரைக்கும் சொல்லுங்க போதும். நல்லா இருக்கு. பேஸ் எப்படி இருக்கு? பேஸ் நல்லா இருக்கு. நம்ம போல்ட்ன்ற இந்த ஒர்த்தான இந்த ரேட்ல உங்களுக்கு வந்து வெளியே எங்கேயுமே குவாலிட்டியான ஹெட்செட் எங்கேயும் கிடைக்காது. நான் க்ளோஸ் அப்ல எடுத்திருக்கேன் பாருங்க. நீங்க 300 ரூபாய்க்கு வந்து ஒரு வாரண்டியோட ஒரு ஹெட்செட் வந்து நீங்க வேணும், நல்ல பேஸ் எஃபெக்ட் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஹெட்செட் நீங்க வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக இது சூப்பராக இருக்குது. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ எங்கள் கோமும் வந்து சொல்லியிருக்காங்க, அவங்களும் வந்து நல்லா சூப்பராக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒர்த்தான வாரண்டியோட ஒரு போல்ட் ஹெட்செட் வந்து கம்மி ரேட்டில் உங்களுக்காக நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வாங்கி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு அதாவது பிலோ 500 பட்ஜெட்டுக்குள்ளார ஒரு சூப்பரான ஹெட்ஃபோன் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டினேன். அந்த ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, அந்த 3.5 mm ஜாக் எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது, அந்த பேஸு ட்ரிபிள் எல்லாமே எப்படி சூப்பராக ஒர்க் ஆகுதுன்றத வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டினேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து என்னோட கமெண்ட் லைனில் ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு அடுத்தடுத்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் லைனில் பாஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த ஃபீட்பேக்ஸ் நான் கேதர் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மொட்டமாடி அடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணலாம்.